நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன வீட்டு தோட்டம். நான் வந்து இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் இந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா போபாலுக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3.5 மணி நேரத்தில் போயிடலாம். உஜ்ஜைனிக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். நல்ல ஒரு க்ளீன் சிட்டி. க்ளீன் சிட்டி இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம எங்களுக்கு தான் கிடச்சிது. இந்தூருக்கு தான் கிடச்சிது. ரொம்ப க்ளீனாக இருக்கும் சிட்டி. என்ன தான் நம்ம க்ளீனான ஒரு சிட்டியில் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர், நம்ம திண்டுக்கல். எங்கள் திண்டுக்கல் தமிழ்நாட்டை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். நம்ம ஊர் காற்றும் நம்ம ஊர் மனமும் வரணும், அந்த மனம் வீசணும் அப்படிங்கிறதுக்காகவே சில மரங்களை வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் நட்டு வச்சுருக்கேன். அது என்னெல்லாம் மரங்கள் நாங்கள் வச்சுருக்கோம், அது எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி சில ஸ்டோரிஸ், அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. எங்கள் வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு புங்க மரம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி, வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பெரிய புங்க மரம் இருக்கும். ஒரு விருட்சம் மாதிரி வளர்ந்த ஒரு பெரிய புங்க மரம் இருக்கும். ஸோ அந்த புங்க மரத்தையே பார்த்து வளர்ந்ததுனால நானும் சொந்த வீடு வாங்கின உடனே முதல்ல வந்து அந்த புங்க மரம் தான் நாங்கள் நட்டு வச்சோம். இந்த புங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலருந்து அந்த மரத்துலேருந்து விதை எடுத்துகிட்டு வந்து அதை வளர்த்து நான் நட்டு வச்ச மரம் தான் இது. ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க கவுன்சிலர் மாதிரி, அவங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே எல்லா ஹெல்ப்புமே சொசைட்டிக்கு பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த எல்லா மரங்களையும், வீட்டை சுற்றி இருந்த எல்லா மரங்களையும் வெட்டுறதுக்காக முனிசிபாலிட்டியில் சொல்லி அதை ட்ரிம் பண்ணி விட்டுட்டாங்க எல்லா மரத்தையும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி நான் ஒரு பஜாரி மாதிரி கீழே இறங்கி சண்டை போட்டேன். அது எப்படி நீங்கள் என்னை கேட்காம எங்கள் வீட்டு மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நேசம், எங்கள் வீட்டு அந்த புங்க மரத்து மேலே அவ்வளோ ஒரு அன்பு. அண்ணன் தெரிஞ்சிருந்துச்சு இவங்க எல்லாருக்கும், எங்கள் வீட்டு செடியை மட்டும் கை வச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த மரத்தில் வந்து எனக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர பிள்ளைங்களுக்கு தொட்டி கட்டி போட்டு விளாடணும். அதுதான் என்னோடய ஆசை, ரொம்ப நாள் கனவு. இன்னும் 10 வருஷம் ஆகும், பட் நான் ஸ்டில் அதையே நினச்சிட்டு தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேப்ஸ் கொடி. நம்ம தரையிலேருந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டெரஸில் வந்து பெரிய பந்தல் போட்டிருக்கோம். இந்த கிரேப்ஸ் இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு இந்த கிரேப்ஸு. இந்த கிரேப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க, எங்கள் திண்டுக்கல் கிரேப்ஸு. அந்த திராட்சை, அந்த கருப்பு திராட்சை, அது நல்ல விதையுள்ள கருப்பு திராட்சை. கிட்டத்தட்ட 7 வருஷம் பிளான்ட் போயிது. நல்ல பழம், முதல் வருடங்கள் வந்து புளிப்பாக இருந்தது, அதுக்கப்புறமா நல்லா இனிப்பாக ஆரம்பிச்சிச்சு. இப்போலாம் நல்லா தித்திப்பாக சூப்பராக இருக்குது இது. இதுவும் அப்படி தான். நான் திண்டுக்கல்ல என்னோடய வெள்ளோடு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க, அங்கே ஒரு மேரின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட சொல்லி அந்த அவங்க நாற்று போட்டு எனக்கு கொடுத்த செடி தான் இது. நான் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன், ட்ரெயினில் வச்சு இந்த கிரேப் பிளான்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். இதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறது ஒரு மதுகாமினி அப்படிங்கிற ஒரு பூ. இது வந்து சிறுமலை பக்கம் வந்து நிறையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் திண்டுக்கல் இல்லையா, நான் சிறுமலை பக்கம் வந்து இந்த செடியை நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இந்த மதுகாமினிங்கிறது நம்ம மர லில்லின்னு சொல்லுவாங்க, அந்த பூ மாதிரி ஒரு வாடை அடிக்கக்கூடிய ஒரு பூ இது. இதுவும் எனக்கு அந்த திண்டுக்கலோட மனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூச்செடி தான் இது. மரம் மாதிரி வளரக்கூடியது. இதுக்கு வந்து தமிழ் ஒரு அழகான ஒரு பேர் இருக்குது. நான் ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன், மதுகாமினின்னு பாருங்கள், நான் தமிழ் பேரை வந்து இதில் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு அனார். இது வந்து அம்மா எனக்கு ஊருக்கு வந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. அனார்னா மாதுளம் பழமரம். நம்ம ஊரில் ஒரு மாதுளம் பழம் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப தித்திப்பாக இருக்காது, ரொம்ப சிகப்பாக இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதுளம் பழம் பெண்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு மாதுளம் பழம். இதுக்கு பக்கத்தில் ஒரு பவளமல்லி வச்சுருக்கேன். பவளமல்லிங்கிறது நம்ம நார்த் இந்தியன் செடி தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயில் இல்லாதனால சரியாக பூக்காமல் இருக்குது. இது அஸ்வகந்தா, அஸ்வகந்தா வச்சுருக்கேன். அஸ்வகந்தாவும் ஒரு நார்த் இந்தியன் பிளான்ட் தான், நான் வைக்கல, அது தானாக தான் முளைச்சி வந்திருக்கு. அஸ்வகந்தா ரொம்ப நல்லதுங்க. இதுலேருந்து ஒரு புளிக்குழம்பு கூட வைக்கலாம். இதோட லிங்க்கு நான் ஒன்று போட்டிருக்கேன், அந்த புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு. அந்த லிங்க்கு கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அதை சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலமும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். நம்ம கொரோனாலேருந்து நாங்கள் ரெக்கவரி ஆனதுக்கு இந்த அஸ்வகந்தா கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நான் நிறையா அந்த நேரத்தில் கூட அந்த குழம்பு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். ரொம்ப நல்லது. இந்த பழம் வச்சுட்டு நம்ம சுண்டக்காய் போட்டு குழம்பு போல் அந்த மாதிரியே பண்ணணும்.
இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முருங்கை மரம் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, கரூர் இல்லை கரூர் ஏரியாவில் இருக்கும் இல்லையா அந்த வெரைட்டி முருங்கை மரம். இது சடை புடி பிடிக்கும், காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சடை புடி பிடிக்கும். எங்கள் வீட்டு ஜன்னல் உள்ளே வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த இந்த ரெண்டு மரத்தில் ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ஒரு கலைமணின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பல் டாக்டர் இருக்கார், நம்ம ஊர் பல் டாக்டர். அவர் தான் எனக்கு இந்த மரத்தை கொடுத்தாரு. மரத்தை ஒரு கட் பண்ணி ஒரு போத்து கொடுத்தாரு, அதை தான் நான் கொண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு மரமாக வச்சேன். அப்படியே சட்டை பிடி பிடிக்குங்க, காய் அப்படி பிடிக்கும். நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், முருங்கை மரத்தில் நிறைய காய் பிடிக்க என்ன செய்யணும்னு போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக. அதையும் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் லிங்க் தரேன் உங்களுக்கு. இந்த முருங்கை மரம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மரம். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு முருங்கை மரம் வச்சா போதும், நம்ம லைஃப் லாங் கண்ணாடியே போட வேண்டியதில்லை, குச்சி ஊனி நடக்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. வாரம் ஒரு தடவை முருங்கை கீரையும், சீசன் அப்போது எப்போல்லாம் முருங்கைக்காய் கிடைக்குதோ அப்போ பகிர்ந்தும் கொடுப்பேன், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பேன், ஒரு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நாலு நாலு அஞ்சு அப்படின்னு நிறைய கொடுப்பேன் நான். ஸோ அந்த காயும் நல்லா சாப்பிட்டு தான் நாங்கள் நல்லா திட காத்திரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சீதாப்பழ மரம், இந்த நல்லா காய்க்கும் பட் எங்களுக்கு கிடைக்காது. இது வந்து ரோட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லோரும் வர்றவங்கலாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க, பட் ஸ்டில் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டரியாக இருக்கும், இந்த மாதுளம்பழம் வந்து ஒரு பட்டரியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா. சாரி மாதுளம்பழம் குறைய சீதாப்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பக்கத்தில் ஒரு சிகப்பு கொய்யா வச்சுருந்தேன், ஒரு பெரிய சிகப்பு கொய்யா மரம், ரொம்ப பெரிய மரம் அது. இதே மாதிரி தான் மக்கள் வந்து ரொம்ப மேலே ஏறிலாம் பிடுங்கி அது குழந்தைங்கள்லாம் மேலே ஏறி ஏறி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்க கீழே விழுந்துருமோ அடிபட்டுருமோன்னு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து அந்த மரத்தை வந்து கட் பண்ணோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்கரட்டான் வச்சுருக்கேன். இது வந்து காக்கரட்டானுக்கு வந்து அப்படியே ரொம்ப நிழலே கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு, வெயிலே கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பூக்கள் இல்லை, இல்லாட்டினா அது நல்லா பூக்கிற ஒரு மரம் தான் அது, வெயிலே சுத்தமாக இல்லை. அப்புறம் ஒரு இட்லி பூ இருக்குது, இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது திண்டுக்கல்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த இருவாச்சி, ஒரு ஏழு வருஷம் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கின புதுசில் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இங்கே பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருஷத்தில் எல்லா நேரத்துலேயும் பூ இருக்கும். ஸ்ப்ரிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் பூ மட்டும்தான் தெரியும் வெளியே, அப்படியே ஃபுல்லாகவே ரெட் கலரில் அந்த இட்லி பூ பூத்துருக்கும். இது பாருங்கள் அன்சீசனில் கூட எவ்வளோ பூ இருக்குதுன்னு. இது வந்து ஸ்ப்ரிங்கில் ஒரு மார்ச் ஏப்ரல் பார்த்திங்கன்னா ஒன்லி பூ மட்டும்தான் இருக்கும், இந்த இடமே அப்படியே சும்மா ரெட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இட்லி பூவும், ஒரு பூ கூட பறிக்க மாட்டேன். இந்த பூ இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வரும், இந்த தேன் குடிக்கிறதுக்கு நிறைய தேனீக்கள் பட்டாம்பூச்சின்னு இந்த இடத்துல எப்போவுமே பறவைகளும் பூச்சிகளும் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல பூச்சிகள் உடைக்கானும் நிறைய வரும் இந்த ஏரியாவில். இதுக்குள்ளே ஒரு பெரிய மல்லிகைப்பூ, இந்த ஒரு ரோஜாப்பூ மாதிரி இருக்கிற மல்லிகைப்பூ செடியும் வச்சுருக்கேன். அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச பூ தான். ஆனால் உள்ளே வந்து போய் அதை பறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் நினச்சிப்பேன், கடவுளை நீ அப்படியே எடுத்துக்கோ மேலே அப்படின்னு நான் சொல்லிப்பேன், அதை நான் என்னால் பறித்து வைக்க முடியல, நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு அறநிலிக்காவும் வச்சுருந்தேன் நம்ம ஊர் வாடகைக்கு, அது வீணாக போயிடுச்சு, என்னானே தெரியல, ரீசனே தெரியாமல் அது வீணாக போயிடுச்சு. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.